பத்தொன்பதாம் திகதி 2019 ஆண்டு ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். மே மாசே 19 மே இறுதின் தேவமேர் பெமின சிட்டினா ஒப்ப சீலோ தினாம இதா ஆதரையும் பிலிகண்ணும். அதுபோல நேரடியாக உலகத்தின் பல நாடுகளில் இருந்து எங்களோடு கலந்து கொள்கின்றவர்கள் உங்களையும் நான் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். எவகேம விவிது தேசங்கள் சிட்ட சஜீவ அபித் சமக பெமின சிட்டினாவு சம்பந்தன ஹேம கினெக் மத் ஆதரையும் பிலிகண்ணும். I welcome you all to the Sunday service on 19th May 2019 to the Mount Carmel Church here in Bellwood and also those of you who are joining us live from many nations. இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஒன்று யோவான் புத்தகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். மே தவசுல மாமா ஒபட்ட எக்க யோஹான் புத்தக உகான்னு மின்சிட்டனோ. I am teaching the book of first John to you these days. அப்போ ஒன்று யோவான் முதலாவது அதிகாரத்தை முடித்து விட்டோம். இதோட எக்க யோஹான் பழையனி பரிச்சயத்தை இவரக்கறா இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே தான் ஒரு 5 வாரங்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனி பரிச்சே தேவனி பதே தமா மே சதி பாத்திசே அபி மே கதா கரகன இன்னே. We have studied first John chapter 1 and then we came to first John chapter 2 and we are stuck in verse 2 for the past 5 or 6 episodes. Why? ஏன் அப்படி இரண்டாவது வசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்? ஐ மேம தேவனி பதே மே மிச்சர விலா கண்ணி அபி. அந்த இரண்டாவது வசனம் சொல்லுகிறது மே தேவனி பதே கியனவா இயேசுவினுடைய சிலுவை மரணம் இயேசு சுவாசிக்க குருசே மரணய கிருபாதார பலி என்று சாந்திகர பூஜா வக்கியலாம். The reason why we are stuck in verse 2 is because the Bible says in verse 2 of 1 John chapter 2 that the death of Jesus was a propitiation. Now what is the meaning of propitiation? Kirubadara bali endral enna me shantikara pooja ken mokadda adanudaya greek sol elasmos eke greek vachane elasmos ella paligalaiyum tanakkulle ulladakkikonda ore pali sama poojavakma antargatavannav ekama poojava. The word propitiation comes from the Greek elasmos, meaning the sacrifice which encompasses all the sacrifices. Agave Yesuvin maranam enisa Yesu swansige maranaya palaya yetpatil kaanapadugira ella paligalaiyum தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. பர்ண கீசுமே தெக்கென்னவே ஹெம பூஜாக்ம உன்னஹான்சே துள்ளட்ட அதுலத்த திபெனோ. All the sacrifices of the Old Testament are fulfilled, completed in the sacrifice of Jesus. அப்போ நான் லேவியர் ஆகமத்தில் இருந்து 5 பலிகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இதோட லேவி பொதே இதெல்லாம் பூஜான் பாகன அப்படி கிவோ. I explained the 5 sacrifices from the book of Leviticus. அதிலே 4 பார்த்து விட்டோம். ஏகெங் பூஜா பா 4 பெலுவாவி. We have already studied 4 sacrifices. The burnt offering, சர்வாங்க தகன பலி. தவன பூஜா பெலுவா. The trespass offering, குற்ற நிவாரண பலி. அபராத பூஜா பெலுவா. The sin offering, பாவ நிவாரண பலி. பாப சமாய பூஜா பெலுவா. The cereal offering, போஜன பலி. தானிய பூஜா பெலுவாபி. இப்போ பார்க்க இருக்கிறது சமாதான பலி. தம் பலாண்டு திபென்னே சமாதான பூஜாவ சாந்தி பூஜா. சாந்தி பூஜாவ சாந்தி கர பூஜாவனே சாந்தி பூஜாவ ஹரது. So now today we are going to study the peace offering. Okay, அப்ப இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம்? பழைய ஏற்பாட்டிலே லேவியர் ஆகமம் 3 அதிகாரத்திலே சொல்லி இருக்கின்ற சமாதான பலி இயேசுவின் பலியிலே நிறைவேறினதை பற்றி படிக்க போகிறோம். பண்ண கியூசுமே லெவி பொத்தே தும்வினி பரிச்சேது பெண்ணன் நவே சாந்தி பூச்சாவ இயேசு ஸ்திது சுவாசேகே மரண கண்ணு கொட்டின கோஹமது இக்கட சம்பந்த வெண்ணி கேல. The peace offering mentioned in the book of Leviticus chapter 3 has been completed in the death of Jesus and that's what we are going to study today. Ippo samadana pali anda perai parungal samadana pali then balanda shanti poojava peace offering. What is peace? Samadanam enbadu hebrew mozhile enna mogadhu shanti kiyenake theruma hebrew bhashave shalom shalom ellarum solunga enadhu
ஷலோம் ஷலோம் உங்களுக்கு நான் ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே 10 வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் ஒபட மம உப்பத்தி போதே 49 வெனி பரிச்சே 10 வெனி பதே பென்னண்ட கேமதி ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் ஜெனசிஸ் சாப்டர் 49 வெர்ஸ் 10 டு யூ லெட் மீ ஃபர்னிஷ் தி பேக்ரவுண்ட் அதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏகே பசுபிம ஒபட மம கியன்னம் யாக்கோபு இருக்கறாரே யாக்கோபு யாக்கோபின்னானே அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி யா எவில்ல விசாலு அநாகத வத்துக்கே எந்த யாக்கோபு அவரை ஒரு தீர்க்க தரிசியாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாது When we talk about Jacob, people remember how he stole the birthright from Esau. ஆனால் அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நிறைய பேருக்கு தெரியாது. ஹபே ஓ இதா விசாலு அநாகத வத்ரு கெனக்கு போ தெனே தெரியும். Not many people know that he was a great prophet. உங்களுக்கு தெரியுமா அவர் தேவனை நேருக்கு நேராய் கண்டார். ஓ தன்னோட ஓ தேவியன் வாஹன்சேவ கெலிம்ம தக்காவ கெனக்கு. சொப்பனத்திலே தான் சீனன் தமாய் ஆனால் அவர் தேவனோடு போராடினவர் ஹபே ஓ தேவன் வாசத்துக்கு பொறுபதப்பு கேன ஹி saw God in a dream in Bethel and he wrestled with God boy you know he was a great man அவர் ஒரு பெரிய ஆள் ஓ ஏலா இதா விசாலு புத்தலே இன்றைக்கு இஸ்ரவேல் 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 என்று சொல்லுகிறோமே அத அப்ப இஸ்ரவேல் 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 கேள கேனவானே இஸ்ரவேலை ஆண்டவர் உருவாக்கினதே ஆபிரகாம் மூலம் இஸ்ரேல் கியன தே திவ்யநாசே பட்டம் கத்தம் எம நத்தம் ஆரம்பக்கிறேம ஆபிரகாம் கண்ணு கொடுக்க ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை ஆபிரகாமே இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று ஹவே திவ்யநாசே ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் உங்க மீட்ட பாசே இஸ்ரேல் கிள கதா கண்ணோ கேள இஸ்ரவேல் என்ற பெயர் வர முன்பதாகவே ஆபிரகாம் செத்து போய் விட்டார் தெரியுமா இஸ்ரேல் கியன நம்ம எந்த களிம ஆபிரகாம் மேல கியாதன்னோ அது என்றால் ஆபிரகாம் மரிக்கும் பொழுது யாக்கோபுக்கு வயது 15 இஸ்ரவேல் என்ற பெயர் தெரிய முன்பதாகவே அவர் செத்து போய்விட்டார் இதோட ஆபிரகாம் இஸ்ரவேலுக்கு நம்ம தனகண்ட களிம ஆபிரகாம் இல்லையா we all know that the father the patriarch of Israel was Abraham it was Abraham that God chose to produce a new people called Israel but God never told Abraham hey Abraham I am changing your name to Israel and Abraham never knew the name Israel till he died he died when Jacob was only 15 years old so Abraham never heard the name Israel okay ஆபிரகாமின் குமாரன் ஈசாக் இருக்கிறாரே ஆபிரகாமின் புத்திரவன் ஈசாக் இன்னுவானே அந்த ஈசாக் தான் உலகத்திலே முதல் பிறந்த இஸ்ரவேலன் ஏ தமா மே இஸ்ரவேல் உள்ள இப்பதுனா பலவின் இஸ்ரவேல் வரையா முதல் யூதன் பலவின் யூதே வரையா யூ நோ ஐசாக் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலைட் டு பி born ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஜூ டு பி born பட் God never changed the name of Isaac to Israel ஆண்டவர் ஒரு நாளும் ஈசாக்கினுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றவில்லை அவை தேவன் நாசி கவதாவத் ஈசாக்கு நாம இஸ்ரவேல் கிள மாறுகிறேனே ஈசாக்கு செத்த பிறகுதான் யாக்கோபுக்கு அந்த பெயர் கிடைக்கிறது ஈசாக்கு மரணட பாசி தமா யாக்கோப்டே நாம லபுனே ஆகவே ஈசாக்கும் இஸ்ரவேல் என்ற பெயரை கேட்டே இல்லை ஏனிசா ஈசாக்கு இஸ்ரவேல் கிள நாம அஹுவே மனே and isaac died before jacob's name was changed to israel so isaac also has never heard the name israel யாரை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றினார் காவல் திவ்யநாஸ் இஸ்ரவேல் என்று மாறு யாக்கோபை யாக்கோபு யாக்கோபு இங்கே வா யாக்கோப் மேட்டன் நீ தேவனோடு போராடினபடியினால் உப திவ்யநாசத்துக்கு புறக்க பேதபுனிசா உன்னை
தேவனுடைய போராளி இஸ்ரவேல் என்று மாற்றுகிறேன் உம்ப தேவியன் வஹான்செத்தேக்க பொற பேதபக்கினா இஸ்ரவேல் கிள மாறு கர்னோ அதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு இக்கட வார்த்தையா தியனோ தேவனுடைய இளவரசன் தேவியன் வஹான்செகே குமாரயா அப்ப யாருக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது இதுர காடது இஸ்ரவேல் கே நம்ம லபுனே யாக்கோபுக்கு யாக்கோப்ட அப்ப அவர் எவ்வளவு முக்கியமான ஆளா இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் இதோட யா கொச்சர வதகத்து புத்தலேக்க இன்னாத கினக்கு ஹிதல பலண்ட இட் வாஸ் ஜேக்கப் whose name was changed into Israel meaning the one who wrestles with God because he wrestled with God but it also has another name the prince of God so Jacob was so important that he became Israel indrikku adu Abraham endra perai vida Abraham ken namata vada Isaac endra perai vida Isaac ken namata vada Israel Israel endra per dhan ellarudaiya vaayilum irukirathu Israel Israel ke nama tama hemogem mukem nikmenne Today Israel is mentioned more than Abraham and more than Isaac Israel edrigal kuda enna solranga Israel virodin paamunad kiyanne Israel alippom Israel vinashakaramu Israel ay ulaga varaipadathilunda agatruvom Israel me loka sithiyamen nathi karala daamu ipadi nalla vidamagavo ketta vidamagavo Jacob irudaya per dhaan ellam sollikondirukran mema honda vidiyata har naraka vidiyata har Jacob ge nama thama paavichcha karanga even in a negative term those who are against Israel use the word Israel saying that we will wipe out Israel we are anti Israel and all that kind of stuff so Jacob is not just a normal man he was a very huge great guy avaru or sadharana aal alla Jacob or bhayangara aal ho nikan samanya pudgal neme itha bayanaku visalu pudgale avarudaya 12 magan marayum alaithu aashirvadikiran oge putra dolos dinav kandavala aashirvadikara he is summoning his 12 sons and he is blessing them ovvorthanukkum super aashirvadangalai kodutaar அம்ம எக்கனகுடும நியம ஆசீர்வாத துன்ன அந்த 12 பேருக்கும் அவர் சொன்னது ஏ தொலஸ் தினாட்டம ஓ கியூவாவு அந்த 12 பேரனுடைய வாழ்க்கைகளில் நிறைவேறினது மட்டுமல்ல ஏ தொலஸ் தினாகம ஜீவிதே கஷ்டோனா விதரக்னவே அந்த 12 பேரும் 12 கோத்திரங்களுக்கு பிதாவானார்கள் ஏ தொலஸ் தினாம ஏ கோத்திர துலஹட்ட முல் பியவருனா அந்த கோத்திரங்களுக்கும் யாக்கோபு சொன்னதெல்லாம் நிறைவேறினது ஏ கோத்திரவல்ட யாக்கோப் கேப்தே இஷ்டவுனா இன்னும் நிறைவேறிக்கொண்டு வருகிறது அதட இஷ்டவேமின் பவதினோ அப்போ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அந்த யாக்கோப் என்று நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள் ஏதோ கொச்சர விசாலு அநாகத வத்ரு கெனெத யாக்கோப் கேனக்கல ஒப ஹிதல பலன் ஜேக்கப் blessed each of those 12 sons of his and all what he said came to pass in the lives of the 12 sons and also they became the tribal fathers for the 12 tribes and what Jacob pronounced came to pass not only in the lives of all the tribes but they keep coming to pass in the lives of the 12 tribes ivar Reuben aashirvadita அம்மா ரூபனை ஆசீர்வதிக்கறா சிமியோனை ஆசீர்வதித்தா சிமியோனை ஆசீர்வதிக்கறா லேவியை ஆசீர்வதித்தா லேவியை ஆசீர்வதிக்கறா நானாவதாக யூதாவை ஆசீர்வதிக்க போகிறார் ஹதரவினோட யூதாவை ஆசீர்வாத கண்டேனோ சோ ஹி கால்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சன் ரூபன் ஹி blessed him ஹி கால்ட் ஹிஸ் செகண்ட் சன் சிமியன் அண்ட் தென் ஹி blessed him ஹி கால்ட் ஹிஸ் தர்ட் சன் லிவாய் அண்ட் ஹி blessed him தென் ஹி கால்ட் தி ஃபோர்த் சன் ஜூடா அண்ட் ஹி blessed him இந்த யூதாவை ஆசீர்வதிக்கும் போது மே யூதாவை ஆசீர்வதிக்கிறார் 49வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்கிறார் 49வது பரிச்சேதி 10வது பதே கியனவா ஆதியாகமம் புத்தகத்திலே உற்பத்தி பொதே சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை சிலோ எனதே யூதா கரே ஜெய கொந்தேவத் ஓகே பாத அதரன் ஆண்டு காரகே செரட்டியவர் the scepter shall not depart from judah it's pronounced scepter Yeah. The scepter shall not depart from Judah nor a lawgiver from between his feet until Shiloh come. Angilathile Shiloh comes endru irukirathu. Singalathile Shiloh enathek endru irukirathu. Tamilile Shiloh endru illai kar samadhanathin kartar endru irukirathu. English onna onna. Hebrew mollile Shiloh varum varai endru irukirathu. Hebrew bhasha Shiloh enathek kilathiyano. இப்போ எல்லாரும் எனக்கு சொல்லுங்க தே ஹமக்கெனக்கு முக்கியம் ஷலோம் 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 எவரிபடி டெல் ஷலோம் ஓகே வாட் இஸ் ஷலோம் ஷலோம் என்றால் என்ன
මොකද්ද ශලොම් කියන්නේ සමාදානම් සමාදානය okay it means peace இப்போ அதை ஒரு நபராக மாற்றுவதால் அந்த சமாதானம் என்ற சொல்லை நபராக மாற்றுவதா இருந்தால் ஏ சமாதானே කියන්නේ වචනය පුජ්‍යලයක් විදිහට මාරු කරානම් தமிழிலே லேசு சிங்களத்துல கஷ்டம் தமிழிலே லேசு சிங்களம் ஏක දෙමලෙන් லேசி මේ සිංහලෙන් පොඩ්ඩක් අමාරුයි தமிழிலே சமாதானம் எம்மன்னவ இரன்னாக்கன என்னது சமாதானர் அப்ப அது ஒரு நபர் சமாதானர் சிங்களே கேக்க வேண்டிய பே நிச பரிவர்த்தனை கரண்டிப்பா and in english you cannot personify peace peace is peace you cannot personify it but in hebrew you can தமிழை போல எபிரேய மொழியிலும் சமாதானம் என்பதை சமாதானர் என்று மாற்றலாம் දෙමළ භාෂාවෙන් වගේම හෙබ්‍රෝ භාෂාවනොත් ඒක පුද්ගල විදියට මාරු කරන්න පුළුවන්. සමාදානය කියන්නේ පුද්ගලයා. මේ සමාදානය කියන්නේ දෙයක්. සමාදානය ඒක පුද්ගලයක් කරන්න බෑ. හැබැයි හෙබ්‍රෝ භාෂාවේ පුළුවන්. යූදා என்ன தெரியுமா சொல்லுகிறார்? යාකොබ என்ன தெரியுமா சொல்லுகிறார் යූදාවுக்கு? යාකොබ මොනවද දන්නව යූදාට කියන්නේ? සමාදානර් වරම් වරයි என்று சொல்லுகிறார். ஷிலோ எனதெக் சமாதானையே புத்கலயா எனதெக் ஓகே சோ ஜேக்கப் இஸ் saying to ஜூடா until the one who is peace comes do you understand the person called peace until the person called peace comes it's very difficult to say that in english you cannot translate it you can interpret it singhalet ek artha kathane karanna puluwan එක පරිවර්තනය කරන්න බෑ මොකද ඒකට අදාළ වචනයක් නැහැ තමිළ මුඩියු என்ன தெரியுமா சொல்றார் මොනවද දන්නවද කියන්නේ සමාදාන ප්‍රභුවාහිය යේසු වරුම් වරයි என்று තීර්ක දර්ශනමක சொல்றார் සමාදානයේ කුමාරයා වන්නා වූ යේසු ස්තුතිස් වහන්සේ එනකන් කියන එක අනාගත වාක්‍යයක් විදිහට කියනවා so genesis 49:10 is a prophecy of jacob about jesus who was going to come in the tribe of judah யூதா கோத்திரத்திலே இயேசு வருவார் என்பதை தான் அவர் சொல்லுகிறார் யூதா கோத்திரத்திலே இயேசு சுவாசே என்னவா කියන එක තමා ඔහු කියන්නේ இயேசு யூதா கோத்திரத்திலே வந்தாரா இல்லையா இயேசு சுவாசே யூதா கோத்திரமே ஆවද නැද්ද அவர் வரும் வரை செங்கோல நீங்க வச்சிருப்பீங்கடா ඔහු එනතෙක් ඔබ செங்கோலේ தியாகണ്ട് அதாவது நீங்கள் ஆளுவீர்கள் நீங்கள் ஆளுவீர்கள் ඔබ பாலனே கராய் அنا அவர் வந்தா அவர் ஆட்சி செய்ய தொடங்கிடுவார் அவே ஓஹு ஆவணம் ஈட பசி ஓஹு ராஜ்ய பாலனை கராய் சோ ஜேக்கப் வாஸ் டெல்லிங் ஜூடா until the man of peace comes you will rule but when he comes he will start to rule okay until Shiloh comes do you understand did it transpire or not அது நடந்ததா இல்லையா இது சித்துனதா නැද්ද நடந்தது சித்துனா யூதா கோத்திரத்தின் ராஜாவாய் முதல் வந்தவர் யார் தாவீது யூதா வம்சம் பழமு வதாவோட ராஜகினக்கு விதிர கவுத ஆவே தாவீது தாவீதின் குமாரனாகிய இயேசு வரும் வரை தாவீதின் குமாரர்கள் ஆண்டார்கள் தாவீதே புத்திரே வண்ணோ இயேசு சுவாசே என்னதெக் தாவீதே புத்திரோ ராஜ்யபாலனே தாவீதின் குமாரனாய் இயேசு வந்தார் அன்றிலிருந்து இயேசுதான் ராஜா அல்ல ராஜாதி ராஜா දාවිද්ගේ පුත්‍රයා වන්නා වූ යේසුස් වහන්සේ ආවා ඊට පස්සේ උන්වහන්සේ තමා රජතුමන්ගේ රජුන්ගේ රජතුමා. සොරණකට ජන්තුකලක ප්‍රසංගම් මණ්ඩරද විඩ இன்னொரு කලම ඊශ්‍රායෙල් ඉඳන්ට වන්දිරකලම් මාරි ඉරිකේ. මේ හැඟීමක් නැති මිනිස්සුන්ට දේශනා කරන වෙලාව තව සතියක් ඊශ්‍රායෙල් වල ඉඳලා ඉඳිමත් නැති මම කියන්නේ හරියට කියන ජන්දු සත්තු. You know Jacob is saying you will rule until the person of peace comes jesus came and jesus took the scepter and he is the king of kings okay ipo and the yesu yes adiyagamam 49 10 nirayvetruvadarkaga then jesus christ swanse uppatti 49 10veni padaya oppuva kirima udesa nan than and the shilo samadanar என்று நிரூபிக்க மம தமாயே ஷிலோ எமனத்த மம தமாயே சமாதானே தின கினா அதை உறுதிப்படுத்த இக ஒப்பு கண்ண பினிச சமாதான பலியாய் சிலுவையிலே மரித்தார் சமாதான பூஜாவலேச குருசி சாந்தி பூஜாவலேச குருசியே மரணா சோ ஜீசஸ் டைட் ஆன் தி கிராஸ் as a peace offering
to fulfill the prophecy of Genesis 49:10, which says that he is the person of peace. Wow. அப்ப அவர் அந்த ஷிலோ என்பதனை அவர் நிரூபிப்பதற்கு இதோட உன்னஹான்சே தமா ஷிலோ கேனக்கு உன்னஹான்சே ஒப்புக்கரண பினிச எவ்வளவு கஷ்டமான சிலுவை மரணத்தை அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்கள். கெத்தரம் அபாசுவே குருசே மரணே தமம் பிட பட்டவகத்தது கினக்கு ஒப ஹிதல பல. How much of a pain that he had to take on upon himself to fulfill the promise, the prophecy that he is the Shiloh. ஓகே சரி, லேவியர் ஆகமம் 3வது அதிகாரத்திலே நீங்கள் பிறகு எப்போதாவது நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். லேவி போதே துவேனி பரிச்சேதே கோயிலாகார விலாவல் லபுன விலா கொபு கியோல பலண்ட சமாதான பலியை 3 காரணங்களுக்காக செலுத்தலாம். சாந்தி பூஜாவே காரணா துணக் விதியர வெங் கல ஹகி. இஃப் யூ ரீட் லெவிட்டிகஸ் சாப்டர் 3 இன் யுவர் லேஷர் டைம் யூ வில் பீ ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தட் தேர் ஆர் 3 ரீசன்ஸ் வை சம்படி could offer a peace offering. ஒன்று, பலவினிக்க பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்த சமாதான பலியை செலுத்தலாம். லபாகத்தாவ் யஹபத் தேட சுதி கிரீமே சாந்தி பூஜாவ. First, one could offer a peace offering by way of thanks to something that he or she has received from God. இரண்டாவது, ஏதாவது பொருத்தனை பண்ணினால் அவர்கள் பொருத்தனை பண்ணுவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எனக்கு ஒரு மகன் கொடுத்தால் சுவாமி உபஹாசிய மட்டைக்க புத்தக துண்ணனாம் அந்த மகனை நான் ஊழியத்துக்கு கொடுத்து விடுவேன். ஏ புத்தாவ மம சேவேட்ட லபாதின அந்த மாதிரி பொருத்தனை பண்ணினவர்கள் ஏ வகை பொருந்து வென கட்டிய அந்த பொருத்தனையை நிறைவேற்ற கொடுக்கிற பலிக்கு பேர் சமாதான பலி. ஏ பொருந்து இஷ்டவி மனிசா தென்னாவ பூஜாவ தமா சாந்தி பூஜாவின் எக்க தமா சாந்தி பூஜாவ எக்காக் நேவே எக்க தமா ஏகன் கொடசக் சாந்தி பூஜாவ கொடசக் நேவே எக்க சாந்தி பூஜாவ விதரை அர்த்தம் அப்போ யூ நோ when you make a vow to God saying Lord if you give me something I shall give you this such in the case of Hannah who prayed Lord if you give me a son I will give him to the ministry. So in fulfillment of a vow somebody can offer a peace offering. மூன்றாவது, துவெனுவா ஒரு காரணமே இல்லை கிசிமே காரணாவக் நஹ சும்மா ஆண்டவரே நான் உங்களோட நல்லா இருக்கிறேன் சுவாமி மாமா உபாசித்தக்கு வந்துட இன்னவா நீங்களும் என்னோட நல்லா இருக்கீங்க உபாசித் மகத்தக்கு வந்துட இன்னும் சந்தோஷமா உங்களுக்கு ஒரு பலியை செலுத்த விரும்புறேன். பிரீத்தி மாமா உபாசித்தக்கு பூஜா கொப்புக்கான அது மன்னிப்புக்காக அல்ல ஏக சமாவ கனி முதிசானவே ஏதாவது உங்களை ஷேப் பண்றதுக்காக இல்ல உபாசியோ நீ கம் மே ஷேப் கர கண்டனவே ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு இல்ல மொனா லபா கண்டனவே இல்ல வாங்கி கிட்டதுக்கு நன்றி சொல்றதுக்கு இல்ல எமனத்தம் மே லபா கத்தேகட சுதி கரண்டனவே சும்மா நானா நினைக்கிறேன் ஆண்டவரே அன்னிக்க மாம வைத்தனோ சுவாமினே உங்களுக்கு நான் ஒரு காணிக்க கொடுக்கணும் உபாசிட்டு மொனாரி பண்றதுண்டு அந்த மாதிரி சமாதான பலியை செலுத்தலாம். ஏ வகை சாந்தி பூஜாவை கரண்ட புலுவோம். Thirdly, one can offer a free will offering, which is a peace offering. Not expecting something from God, not saying thanks to something that they have received, but a free will offering. Lord, you are happy with me, I'm happy with you, I'm having a wonderful time, so let me just have a good time with you by offering a peace offering. அந்த மூன்று ஞாபகம் இருக்கறதா? தயை துண காரண துண மாத்தகது? நன்றி சொல்ல, ஸ்துதி கிரீமட்ட, பொருத்தனையை இஷ்டம் பொருத்தனையை நிறைவேற்ற, பொருந்து இஷ்ட ஒப்பு கிரீமட்ட, சும்மா ஆண்டவரே நான் உங்களோட சந்தோஷமா இருக்கிறேன் என்று மனப்பூர்வமாய் காட்டுவதற்கு. நிக்கன் சுவாமி மா உபாசத்துக்கு ஹோத்ர இன்னாக்கில ஹதோதி பிரகாஷ் கிரீம. So what are the 3 reasons why a peace offering could be offered? Number 1, to give thanks to God. Number 2, to fulfill a vow, and number 3, just a free will offering. Okay, now Jesus died as this peace offering. Yesu inda samadhana paliyai marithar. Yesu saanse me shanti pooja vidira maruna. Ungala therama inda samadhana palikkum matra paligalukkum ulla vyathyasam. Oba dannoda me shanti poojavada anit poojavunu athara thibenna venasa. Matra paligalile anit poojavannula சில பலிகள் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்து விட்டேன். சர்வாங்க தகன பலியை எடுத்துக்கொண்டால் தவன பூஜை தவன பூஜாவை கத்தனா எல்லாவற்றையும் எரிக்க வேண்டும் அப்படித்தானே?
හැම දෙයක්ම දවන්න ඕනේ. අදාළ අන්ත මුළු මිරිගමම ආණ්ඩවරුක. ඒ කියන්නේ මුළු සතාම දෙවියන් වහන්සේට. අන්ත මිරිගත්තින් තෝල්. ඒ සතාගේ හැම. අන්ත මිරිගත්තින් ඉරයිචි. ඒ සතාගේ මස්. අන්ත මිරිගත්තින් උඩම්බු උල්ලේ ඉරකර නල්ල කැට එල්ලාමේ මුළු මිරිගත්තයම ඉරිපදු තාන් සර්වාංග තකන බලි අද ආණ්ඩවරුක තාන් එල්ලාමේ. ඒ සතාගේ අතුලන්තේ තියෙන හොඳ දේවල් නරක ජරා දේවල් ඒ හැම දෙයක්ම පූජාවෙන් ඔප්පු කරන්න ඕනේ. ඒ හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේට. So when you offer a burnt offering, everything of the animal belongs to God. So they have to burn the whole animal, the skin, the meat, and the internal organs, everything. அப்ப மற்ற மூன்று பலிகளிலும் இதர அனித் பூஜாவன் துணேத் ஆண்டவருக்கு ஒரு பகுதியை கொடுத்துவிட்டு திவ்யன் வஹன்சரே கொடுத்த சத்தீலா ஆசாரியனுக்கு ஒரு பகுதி என்று சொல்லி கொடுத்தேன் பூஜாவன்ட தவத் கொடுத்த சக்கில கேல் துண்ணா இந்த other three offerings I taught you that part of those offerings go to God, they have to burn, and then the part of the offerings go to the priests. ஆனால் இந்த சமாதான பலியிலே மட்டும் அப்ப මේ சாந்தி பூஜாவை විතර அந்த சமாதான பலி மூன்றாய் பிரிக்கப்படும் ஏ சாந்தி பூஜாவ கொடஸ் துணகட பெதனோ only in the peace offering the offering is divided into three இப்ப என்ன மிருகங்களை கொண்டு வருவார்கள் அத மொன சதாத அரங்கென்ன மாடா இருந்தால் ஹரக்கேக்குனோ காளை மாடு அல்லது பசு மாடு பிரிமி கவே கவே கேம நத்தம் මේ ගැහණු கவே now what animals did they bring to offer as sacrifices a peace offering if they bring a cattle if they bring cattle they can bring an ox or a cow male female no problem ஆம்பள மிருகம் பொம்பள மிருகம் பிரச்சனை கிடையாது ஞான சதேதே பிரிவு சதேதே கேன் பிரச்சனை நஹ செம்மறியாடா இருந்தால் battle வெக்குனானாம் ஆம்பள செம்மறியாடு பொம்பள செம்மறியாடு no problem ஞான battle வெது பிரிமி battle வெது கேன பிரச்சனைக் நஹ if it is a sheep it could be a male it could be a female அல்லது ஒரு வெள்ளாடா இருந்தால் ஒரு ஆண் வெள்ளாட்டு கடா அல்லது ஒரு வெள்ளாட்டு மறி எவனத்த எலுவெக்குனாத் ஏக பிரிமி எலுவெத்து ஞான எலுவெத்து கேன பிரச்சனைக் நஹ if it is a goat it's a male goat a he goat or a female goat a she goat no problem alladu daaniyangala kuda irukalam evanatham daaniya venda puluvan puridha ungalku palangala irukalam palathuru venda puluvan marakarigala irukalam elavulu venda puluvan samadhana palikku edai vendumanalum kondu varalam aanal suttamanada irukka vendum shanti poojada monavunad genna puluvan habai eka pirisidu vendone a peace offering could be something anything but clean okay adu எதுவா இருந்தாலும் மூன்றாய் பிரியும் ஏக மொனதேயக் குணத் ஏக கொடஸ் துணகட பெதினோ இப்போ நான் ஒரு பெரிய ஆளுன்னு வச்சிக்கறோம் உதாரணத்துக்கு දැන් உதாரணයට අපි தேவதாசே இதா விசாலு புத்தகலேக லேச வெதகத்து புத்தகல லேச ගනිමු என்னோட உட்கார்ந்து சாப்பிரிறதுக்கு என்ன அளவு முக்கியமில்லாத ஒருத்தர் வரார் දැන් பாஸ்டர்த்துக்கு இந்தගෙන கேம கண்ட பாஸ்டர் தரம் வெதகர் நெத கினே கேனோ அவர் அவர் அளவுக்கு முக்கியமில்லாத ஒரு ஆளை கூட்டிட்டு வரார். ஏயா ஏயா தரம்பத் வெதகத்கமன்னே தவ கணக்கு வெக்கங்கினோ. அப்போ அந்த சாப்பாட்டுல நல்ல பகுதியை யாருக்கு கொடுப்பாங்க? එතකොට ඒ කෑමේ හොඳ කොටස කාටද දෙන්නේ? මොදෙල්ල யாருக்கு சர்வ் பண்ணுவாங்க? පළමු කොට ඉස්සරම කාටද කෑම බෙදන්නේ? எனக்கு தான் சர்வ் பண்ணுவாங்க. ஆமாව இல்லையா? தேவதாசியா තමයි පළවෙනි කොටස බෙදන්නේ. இரண்டாவது யாருக்கு சர்வ் பண்ணுவாங்க? දෙවනට කාටද බෙදන්නේ? அந்த இரண்டாவது முக்கியமான ஆளுக்கு. අර දෙවනට වැදගත් වෙන පුද්ගලයාට. අපරම් මූන්රාවදා யாருக்கு පරිමාරුවාංග? ඊට පස්සේ තුන්වෙනුව කාටද බෙදන්නේ? අන්ත කඩසි ආලුකු. අර අන්තිම කෙනාට. එප කොහොමද சொல்லுவேன் நல்ல நல்ல இறைச்சி துண்டு ரெண்டு தான் இருக்கு. දැන් අපි කියමු හොඳ මස් කැලි දෙකයි තියෙන්නේ. මූණ பேர் වඳිටාංග. තුන්දෙනෙක් ආවා. ඉපා අන්ත நல்ல இறைச்சி துண்டு ரெண்டා யாருக்கு கொடுப்பாங்க? දැන් අර හොඳ මස් කැලි මේ මස් කැල් කාටද දෙන්නේ? අද අන්ත මුඛ්‍යමාන ආලුකු තමයි අද කොடுப்பாங்க. ඒක අර වැදගත් පුද්ගලයාට තමයි දෙන්නේ. අද තමයි වළක්කම්. ඒකනේ පුරුද්ද. So if an important person comes to eat with a less important person and more less much less important person who would you serve first the important person who would you serve the best the important person okay sari ipo moonru per irukkarargal then thundenek inno aandavar devyan wahanse aasariyar poojakin poojakaya poojakaya அந்த பலி செலுத்த வந்தவர் ஏ பூஜாவ ஒப்புக்கறான் டாப்புக்கினா இந்த ஆர்டர்ல யார் முக்கியம் தி மே மே பிலிவேலே கவுத வெதகத்கினா 3 பீப்பிள் ஆர் இன்வால்வ்ட் ஓகே God the priest who offers the sacrifice and the man or the woman who offers the sacrifice who is important number 1 யார் முதல் முக்கியமானது கவுத இஸ்ரோம் வெதகத்கினா ஐயோ சத்தமா சொல்லுங்களே
அப்போ உங்களுக்கு ஆண்டவரை விட பழி செலுத்த வந்தது தான் முக்கியமானவரும். கொஞ்சம் இருங்க, எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் தான் முக்கியமானவர்? இதற்கெல்லாம் திவ்யநாத் தான் விதகத் கிணாக்கில கையை கீழே போடுங்க. ஆசாரியன் தான் முக்கியமானவங்கிறது பூஜை கேக்கலாம். ஒருத்தர் பலி கொடுக்க வந்தவர் தான் முக்கியமானவங்கிறது பூஜா ஒன்று கண்டாபிக்கா இந்த பாருங்க, நாலு அறிவு கட்டத்துக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் என்னத்துக்கு பைபிள் வாசிக்கதோ தெரியல. உனக்கு பலி கொடுக்க வர்றவன் ஆண்டவரோட முக்கியமா போயிருச்சோ. முதல் முக்கியம் யார்? மொன காரணவா பழமும் ஆண்டவர். உலகத்துல எவன் ஆண்டவரை வச்சு எதை வச்சு கேட்டாலும் எது முக்கியம்? ஆண்டவர் தான் முக்கியம். ஓகே, கவுரும் மொனதே கோமத்தையில எவ்வாத் கவுத இஸ்வரம் விதகாத் கிழக்கி எவ்வளவு திவ்யன் வாசித்தமா எச்சராய். சில பேர் சந்தோஷமா இருக்காங்க, ஏன் தெரியுமா? மூணுக்குமே கை தூக்கல. சமாறு சந்தோஷங்க நைதான்னு காரணா துண்டு மாத இசுவேன். அதுதான் ஆக முட்டாளுங்க. ஏகதான் உதவ முடியும். You know, God is important than any bloody anything. Understand? Come on, Philippine. பெரியவர் அவர்தான் எல்லாத்திலையும். மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற ஆசாரியன் முக்கியம். மனுஷனுக்கு ஆண்டவர் கிட்ட வரவே முடியாது. பண்ண கீசுமேனம் பூஜைக்கு திவ்யன் மனுஷர் எல்லாருமே ஆசாரியர்கள். அலுஜியுஸ்மே தப்பி ஹமோ பூச்சக்கியோ. ஏவா மூணு பேர் சாப்பிடுறாங்கன்னு வைங்க. தென் துந்தரே கனோக்கில கியன் ஆண்டவர் திவ்யன் வாசே ஆசாரியர் பூஜக்கியா பலி கொடுக்க வந்த நான் ஏ பூஜா உப்பு கண்டாவோ தேவதாசியா. சோ 3 பீப்பிள் ஆர் ஈட்டிங் அட் தி டேபிள் ரைட். காட் தி பிரீஸ்ட் அண்ட் தி மேன் ஹூ கேம் டு ஆஃபர். ஹூ ஷட் கெட் தி பெஸ்ட் சர்வ்? யாருக்கு நல்ல 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 துண்டு யாருக்கு போகணும்? காட்ட ஹொந்த கேலையண்டோனி பலி கொடுக்க வந்தவனுக்கா? பூஜா உப்பு கண்டாவுக்கு நடது ஆசாரியனுக்கா? யாருக்கு நல்லத கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. ஹூ ஷட் கெட் தி பெஸ்ட் போர்ஷன்? காட் தேவன் ஆசிட. மத்தது இளங்கட இரண்டாவது பெஸ்ட் ஆசாரியனுக்கு தேவனி வந்த கேல்ல பூஜை கேட்ட கொடுக்க வந்தவர். அவரு மிச்சமே தரைய சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அவர் தானே கொடுக்க வந்தாரு. தெண்டாவுக்குன்னா இத்துட்டு கேவட கமண்ண யானு தெண்டாவே. சில நேரம் சமார் இல்லாவிட்ட நம்முடைய வீட்டுக்கு ஒரு ஆளை அழைக்கிறோம், முக்கியமான ஒரு ஆளை அழைக்கிறோம். அப்பே நிவசரே இதா வெதகா தூக்கினா கபி கதா கரணும். ஆனா அந்த வீட்டுக்கு வரும்போது அப்பே நிவசரே தி அவங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏயா தவ அமத்தரோட என்னக்கு தெக்கங்க. அவங்கள பார்த்தானே எங்களுக்கு ஆவி ஆத்மா சரம் கொஞ்சம் அட்டம் மாறிடுச்சு. தங்க ஏகுளோ வெளுவானங்க அப்பே ஆத்மே பிராணே சரீட தியந்த மாறுவேனோ. ஆ வாங்க அங்க. ஆ நீங்கள வந்துட்டீங்களா? வாங்க. என்ன ஓலத்தோ கவுண்ட் ரெண்டு ரெண்டு ரெண்டு. ஆ அப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப அந்த வந்தவங்க சொல்றாங்க, சாப்பாடு டைம் வந்துருச்சு.
දැන් කෑම වෙලාව ආවා මොදල යාරක පොඩවීங்க දැන් ඉස්සරම කාටද බෙදන්නේ යාර කුප්ටිනේ අවங்களுக்கு தான் போடணும் කාටද කතා කරේ ආරාධනා කරේ එයාට තමයි දාන්න ඕන අන්න මත්තර ரெண்டு ටිකටෝ උකාඳිருக்குது අරානි දෙන්නත් ඉඳගෙන ඉන්නවා එවලෝ වේදනේ අන්ද ரெண்டு ටිකටකම් போடுவீங்க தெரியுமா කොච්චර වේදනාවෙන්ද අර දෙන්නට බෙදන්නේ දන්නවද අනේ වේදනේ කාටිකිරවේ මාටිකේ හැබැයි ඒ වේදනාව පෙන්වන්නේ නැහැ අනේ நீங்க போடும்போது உங்களுக்கு தெரியும் හැබැයි බෙදද්දි ඔබ දන්නවා අන්ද ரெண்டு තුண்டும் நாங்க சாப்பிட வச்சிருந்தது ஏ கேலி இதே கேல்ல අපිට கண்ட தியாகத்த கேலி இதே இந்த சனியங்க ரெண்டு ஒட்டிக்கிட்டு வந்திருச்சு இதுகள யாரு கூப்பிட்டா මේ නවුරාලා දෙන්නෙකුත් එක මේ එකතු කරගෙන මේ කවුද කතා කරේ ආ ආනා போடுவாங்க හැබැයි දානවා අප්පා මුද මුදල් අලකපටවන් සලං අයියෝ இருக்குதா අයියෝ அதெல்லாம் இருக்கு உள்ள இருக்கு இல்ல உள்ள இல்ல ஆனா இருக்கு நீங்க என்னன்னு உள்ளுக்குள்ள திட்டி திட்டி வெளியால காட்டிக்கிராம போடுவாங்க ஏதோ அர பித அர ஆஹனா මේ අනේ ඔයාලට තියනවාද ඔව් ඇතුලේ දෙනවා ඇතුලේ දෙනවා හැබැයි ඇතුලේ නැහැ අපි මේ ඇතුලේ ඇතුලෙන් බැන බැන තමයි බෙදන්නේ මෙයාට எல்லாம் முடிச்சிட்டு நாலு பேரும் போனதுக்கு பிறகு නෑ சேரும் இவெல்லாம் හතර දෙනා ගියාට පස්සේ කුසිනිකි போய்ட்டு කුසියර ගිහිල්ලා அந்த கொஞ்சோண்டு கறி மட்டும் மிச்சர்க்கு துண்டெல்லாம் அதுக்கு வந்து මුලිකිට போயிருச்சுங்க මේ පොඩ්ඩක් හොදි ඉතරක් තියනවා අනේ சேரும் ගිහිල්ලා ඇවිල්ලා ගිලලා ගියානේ சோத்தෙට தன சட்டியில போட்டு පෙරட்டி பத் அரගෙන හට්ටියට දාලා අන්නලා கண்டா ஜோர் முட்ட ஒன்றிருக்குது தக்கைக வித்ரத்தி அதையாவது போட்டு அம்மா ஏக ஏக அதாலா அந்த ஆசை ஆசையா சமச்ச கோழிய அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு తినிச்சு மத்தது கூப்பிட்ட ரெண்டு తిన్నా பரவாயில்லை அந்த எக்ஸ்ட்ரா வந்ததும் இருக்குன்னு తిన్నது அத திட்டி திட்டி இந்த பானையில இருந்து சோத்தையும் முட்டையும் சாப்பிடுவமா இல்லையா அரே ஏதுலேம் பெனபென அரே கதா கரப்பு தென்னவில்ல கேவனம் கமன்ன போய் வந்துட்ட தலாய் 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 காபு விதியே கேலா இதின் பெனபென அபி கனவாத நெத்த எத்தனை பேருக்கு ஒரு தடவையாவது உங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருக்குது கையத்துக்கு காட்டி இதனோட ஜீவித எக்க வதவாக்கறி மேக சித்தேலா தீனோ அது இவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கதான் ரொம்ப நான் முதல்ல இருந்து கதைய சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க என்னமோ தீர்க்க தரிசனமா சொல்ற மாதிரி இவங்களுக்கு பட்டுக்கிட்டு இருக்குது இங்க மெத்தன நீங்க அநாகத வாக்கிய கேலி தரம் வேணாக அங்கேயும் வரோ ஏக முளை நம்ம ரசவிந்தா எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க பாஸ்லடத் கதா கரல தீனாலு நாங்களும் எக்ஸ்ட்ரா டிக்கெட் கூட்டிட்டு போய் இருக்கறோம் அபி தமதர கட்டி வைக்கங்க இல்ல தீனோ இப்ப எல்லாரும் நினைச்சிக்கிறங்கோ அம்மா வைதா கண்ட இனி எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுகள் போயிராதீங்கோ ஆயா அமதரோய் அமதர டிக்கெட் இதே ரெண்டு வா எல்லாம் வெளியால பரவல்ல இருக்குன்னு சொல்றதெல்லாம் பொய்ங்கறத சிரிப்பிலே நிரூபிச்சாச்சிங்க எல்லியே கமண்ணே அனே தியனவா கினக பொறு கினக இனாவேம பேனவா இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் முகத் கியான் நினைக்கனவா அநேகர் நினைக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டிலே தான் ஆண்டவர் நல்லவர் බොහෝ දෙනෙක් හිතනවා අලුත් ජීවිතෙ තමයි දෙවියන් වහන්සේ යහපත් පළේ ඒත්පත්ලේ අවර් මුරට්ටු දේවන් පර්ණ ජීසු උන්වහන්සේ දරණූ දෙවියන් වහන්සේ අවර් ප්‍රිය නල්ලවරයි පළේ ඒත්පත්ලේ இல்லை என்று தவறாக செல்லர் நினைக்கிறார் පර්ණ ජීසු උන්වහන්සේ යහපත් වූ දෙවියන් වහන්සේ විදිය නැහැ කියලා බොහෝ දෙනෙක් වැරදියට හිතනවා නම් ඉදලේ ஒரு වසන ஒரு சில වසනங்களை වාසික போகிறேன் මේකේ සමහර පද මෙතන අපි දැන් කියවන්න යනවා තමුල්ල ஒரு சொல் வரும்போது சிரிப்பு வரும் ஊதபேச்சு மாதிரி இருக்கும் பரவாயில்லை பைபிள் இருக்குறத தான் வாசிக்கிறோம் ஆனா நீங்க பாத்துக்கறீங்க என்னன்னு ஓகே தமிழ் භාෂාවේ සමහර පද කියවද hinahai මොකද කුණුවරප වගේ තියේ කමන්නේ බයිබලේ තියෙන තම පද තමයි කියවන්නේ many people have a wrong misconstruction of god that he is good in the new testament but in the old testament he is very strong and rigid he is not as good as in the new testament which is wrong I'm going to show you how good god is even in the old testament now three parties are going to have this meal of peace offering the samadana paliyai saapida pogra moonru tarathar yaar me shanti poojava කෑමට ගන්නව මේ පුජ්‍යලි තුන් දින කවුද ආණ්ඩවර් දිව්‍යන් වහන්සේ ආසාරියර් කූචකයා පලි කොටක වන්දවර් ඒ වගේම පූජා උපකණ්ඩ අපගෙන අපර මිරිගත්තේ எடுத்தால் ඒතර එක සතෙක් ගත්තා නම් அதனுடைய நல்ல பகுதி எல்லாம் யாருக்கு கொடுத்திருக்க வேண்டும் ඒ සතාගේ හොඳ කොටස් සේරම කාටද දෙන්න ඕනේ ආණ්ඩවර්ක දිව්‍යන් වහන්සේ මත්‍රදේ தான் மற்றவர்கள் ரெண்டு தரத்தரும் பிரித்து கொள்ள கொடுத்திருக்க வேண்டும் அப்படிதானே அனித் கோடஸ் தமா அனித் දෙකොල්ල බෙදා ගන්න ඕනේ so in reality God has to take the best of that animal unto himself and give the rest and the residue to the priest and the
person who came to offer. Now let's go to Leviticus chapter 3. லேவியராகமம் 3வது அதிகாரத்துக்கு போவோம். அப்ப லேவிபோத்தே துவேனி பரிச்சேதரயா வாசிங்க. முதலாவது வாசிக்கிறேன் நான் தமிழ்ல. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செல்வானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சன்னதியில் செலுத்த கடவன். லெவி தூவினி பரிச்சது பழவினி பதே ஓகே பூஜாவ சாந்தி பூஜாவாக நம் ஓஹு கவரலின் பிரிமி சத்துக்கு ஹோ கேனு சத்துக்கு ஹோ புதன்னே நம் கெலலக் நேத்தி எக்கு சுவாமி நோகன் சிதிரிய பூஜா கலையுத்துய. And if his oblation be a sacrifice of peace offering, if he offer it of the herd, whether it be a male or female, he shall offer it without blemish before the Lord. அவன் தன் பலியின் தலை மேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். ஓஹு தமாகே அத்த தமாகே பூஜா சதாகே இசப்பிட்ட தபா சம்முகிமே கூடாரமே துரக்கடதி ஊ மராவா ஆரோன்கே புத்திரோ பூஜக்கியோ பூஜாசனப்பிட்ட ஹாத் பசின் ஏலே இசித்வா. And he shall lay his hand upon the head of his offering and kill it at the door of the tabernacle of the congregation, and Aaron's sons the priest shall sprinkle the blood upon the altar round about. பாருங்க அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறது. பண்டே பதிகியா தீனோ பலி செலுத்த வருபவன் சாதாரண மனிதன் பூஜா ஒப்புக்கறண்டா அப்படினா என்ன சாமானிய மனுஷ்யா அந்த மிருகத்தின் தலையிலே தன் கையை வைக்க வேண்டும் என்று. ஏ சதாகே ஹிச மத்த தமாகே அத்த தபியுதுய கேல. It says in verse 2 that the one who comes to offer the sacrifice should lay his hand on the head of that animal. Siluvayile inda pali maadaga pali aadaga pogravar yesu appadi thane kurusiye me poojave satha vidiyata ema naththam e haraka vidiyata ema naththam battle vidiyata yanda yanne yesu swansi. To the cross Jesus went as the sacrificial animal, be it a cattle or a sheep. இயேசு மற்றவர்கள் தன் தலையிலே கை வைக்க அனுமதி கொடுத்தார். எப்படி வைத்தார்கள் தெரியுமா? முள் முடியை அவருடைய தலையிலே சூட்டினார்கள். இயேசு சுவாசே அணி தாயட்ட தமுங்க ஹிச மத அத்த தபண்ட அவசர துன்ன கோம தன்னவாது உன்னாசைக்கு ஹிச மத ஏ கட்டு ஒட்டுன்ன தமண்ட அவசர லபாதுன்னா இயேசுடைய தலையிலே முள் முடி சூட்டினது யார்? இயேசு சுவாசைக்கு ஹிச மத ஏ கட்டுன்ன தம்மி கவுது? அவரை தொடுவதற்கு தகுதியே இல்லாத சாதாரண மக்கள். உன்னஹான்சே விஸ்வாசக்கரண்டா சுதுசுகமன்னதி சாமானிய மனுஷ. சமாதான பலியாய் மரிப்பதற்காக சாந்தி பூஜாவளேச மரண பினிச தன் பரிசுத்த தலையை தொட சாதாரண மக்களுக்கு அனுமதித்தார் இயேசு. தமுங்கே சுத்தோ ஹிச விஸ்வாசக்கரண்ட சாமானிய மனுஷன் உன்னஹான்சே அனுமதிய துன்ன. In order for him to be the peace offering, Jesus the lamb allowed the normal people to touch his head. Okay, அடுத்து ஆசாரியர்கள் அந்த இரத்தத்தை பலிசி பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் என்று இருக்கிறது. இட பஸ்ஸே ஏ பூஜக்கியோ ஏ பூஜாசனே வட்டேட்டே லே இசினோ கேல தீனோ. நான் அன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படி எருசலேமை சுற்றி இயேசு கொண்டு போகப்பட்டார் என்று. ஒபட எதா கேல துன்னா இயேசு சுவாசே கோமத எருசலேம் வட்டே எக்கங்கியே கேல. I explained how Jesus was taken all around Israel, Jerusalem the other day, remember? So now let's go to verse 3. மூன்றாவது வசனத்துக்கு போவோம். துவேனி பதியட்டயா பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் இதை தான் நீங்கள்லாம் சிரிப்பீங்க. ஓகே, அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாய் செலுத்துவானாக. ஓஹோ அத்துணு வெசி திபின தெலது அத்துணு பிட்டு திபின தெல்சியா அல்லது வக்குகடு தெகசா ஈபிட ஈ பிட துணட்டிய லங்கின் தீபென தெலது வக்குகடு சமக அக்மா பிட தீபென தெலது வெண்கொட்ட சுவாமி நோஹான்சேட சாந்திக்கர யாகியாக இன்னென் கல பூஜாவாக ஒப்பு கெரேவா. And he shall offer of the sacrifice of the peace offering, an offering made by fire unto the Lord, the fat that covereth the inwards, and all the fat that is upon the inwards, and the two kidneys, and the fat that is on them, which is by the flanks, and the caul above the liver with the kidneys, it shall he take away. உங்களுக்கு தெரியுமா ஒரு மிருகத்தினுடைய நல்ல பகுதி அதனுடைய இறைச்சி. ඔබ දන්නවද සතෙක්ගේ හොඳ කොටස ඇවිල්ලා උගේ මස්. The best portion of an animal is the flesh, the meat. We eat the flesh. We don't eat the interiors. நாம் வந்து அந்த மிருகத்தினுடைய
இறைச்சியை தான் புசிக்கிறோம் அப்பே சதாகே மஸ்தமர அனுபவ கர் அந்த உள்ளே இருக்கின்றவை எல்லாம் புசிக்க மாட்டோம் அப்படிதானே மே அதுலே திபனேவா சேரம கண்ணே சில பேர் உள்ள இருக்கறதையும் திங்கறவங்க இருக்கறாங்க சமார அதுலே தினேவா கில்ல தான கட்டினோம் ஆனா உண்மையாக அது நல்ல பகுதி அல்ல அப்பே அத்தனை மேக ஹொந்த கோட்டஸ் நெமே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார் திவேனாஸ் மனோத் தன்னத கியானே சமாதான பலிக்கு நீங்கள் கொண்டு வருகிற மிருகம் சாந்தி பூஜாட ஒப்ப கேனேன சதா எந்த பகுதி எல்லாம் உங்களுக்கு அறுவறுப்போ எவ்வளவு அசுத்தமோ அசிங்கமோ मोना कोटास तो ओपटा अप्रिय है मने तंग अम्मे जरा करने पे पिलकुल वाने आधे एनक तारंगल वाव एक मट्ट देन अंदर सांपाटले आगे नल्ला दिल्ला आधे दे ही नाने डट को लगरे एक क्या में इता में अम्मे नुसुदुसु कोटासा मट्टला बादेन अन्न आधन उड़े तोले युम आधन उड़े इराइचे युम नल्ला पगदी गले आसारी God is saying, let me have the sections that are not good for you to eat, the portions that are not very pleasant to eat. Let me have those. You have the meat and the skin, the good parts of that animal. See how wonderful God is. You can see a mother's heart in this sacrifice in God. இந்த பலியிலே ஆண்டவருக்கு இருக்கிற தாய் உள்ளத்தை பார்க்கலாம் மே பூஜா வேதி தேவியன் வாஹன்சகே அதுலாந்தே திபென்னவே மவக்கே பிரேமே ஒபட தக்க கதை சாப்பாடு என்று வரும் பொழுது கேம கேன கெத்தி தன் பிள்ளைகளுக்கான சாப்பாடு என்று வரும் பொழுது தமுங்க தர்வட்ட கேம கேன தேத்தி அப்பாவை விட அம்மா தான் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க பாக்கும் பியாட்ட வடா மவ தமா தர்வட்ட யஹபத் கேம தேண்ட உற்சாக கர அதுதான் இயற்கை एकदम असभा धर्म naturally it's the mother who wants to give the best food to the child இப்ப பாருங்க நான் ஒரு அப்பா தான் அத பலண்ட தேவதாசிய தவலைக்கு பியத்தமா பண்ணா புள்ள சாப்பிடுது சந்தோஷம் அது சாப்பிடணும் தர்வா கணைக்கு சந்தோஷை கண்டோனே ஆனா பெரிய அளவுல அத நோட் பண்ணிக்கிட்ட நல்லா சாப்பிடுதா ஒழுங்கா சாப்பிடுதா ஐயோ புள்ளுக்கு இல்லையே இதுல இருந்து எடுத்து கொடுப்பமே இதெல்லாம் அப்பா மார்க்கிட்ட கிடையாது ஏகோ හොඳට அவதானம் இல்லா හොඳ கேலி கனவாத හොඳ தே கனவாத கொச்சர கனவாத එහෙම அவதானம் දෙන එක பியවරුන්ගේ නැහැ ஆனா தாய் உள்ளம் என்பது හැබැයි மவගේ අතුල மவගේ அபியంత్రයවිල්ල தனக்கு இருக்கிற நல்லதையும் பிள்ளைக்கு கொடுத்து விட்டு நல்லதல்லாததை சாப்பிடும் தாய் தமுண்ட තියෙන යහපත් දේ හොඳ දේ දරුවට දීලා ඒ අනවශ්‍ය අයහපත් දේවල් කියන්නේ අනිත් සුළු දේවල් මව ආහාරයට ගන්න. A mother's heart is to give the child the best and eat what is the rest. Wow. Give your child the best and eat the rest. Wow. Huh? Rhyming, you see? வளகுதா இந்த ஒரு உள்ளம் ஆண்டவருக்கு இந்த சமாதான பலியிலே இருக்கிறது மே திவ்யன்வான்சாகே அதுலாந்தே மே சாந்தி பூஜாவுதுல தியனோ இப்போ இதை இயேசுவுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன் தம் மேக்க இயேசு சஹன்சேட கேண்டேனோ இயேசு மரிக்கும் பொழுது இயேசு சஹன்சே மரெத்தி அவர் அடி வாங்கினார் நாசி குட்டி கேவா துப்பு வாங்கினார் கெலகேஹுவா அவருக்கு சாட்டையால் அடித்தார்கள் உன்னாசிர கசெங்க ஹுவா சிலுவையிலே அறைந்தார்கள் குருசி எனகெசுவா எல்லாம் சரிதான் சேர மாறி ஆனால் எல்லாம் நடக்க முதல் கெத்செமனே தோட்டத்துல என்ன நடந்தது என்று உங்களுக்கு சொன்னேன் அபே ஹம்ம தேக்கம சித்த வெண்ட கலின் கெத்செமனுவின மோனாத சித்த உனே அவருடைய உள் இந்திரியங்கள் எல்லாம் ஊடைந்து நொறுங்கின என்று சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா உன்னாசிகே அபியந்தரே ஹம்ம தேக்கம தலையில பொடி வெண்ட பட்டம் கத்த கிளக்கு உனேத அதனால் ஹெமாடிட்ரோசிஸ் வந்து அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் விழுந்தன என்று அன்றைக்கு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எனிசா ஹெமாடிட்ரோட்ரிஸ் கேன்னாவ் ஏ ரோகிய கண்ணுகடன் உன்னஹாசேகே ருதிர எலியர பெமினண்ட ஆவக்கிப்பக்கு கேன்னுவனேத ரிமெம்பர் ஐ எக்ஸ்பிளைன்ட் ஹவ் ஜீசஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வர் டேமேஜ்ட் அட் தி கார்டன் ஆஃப் கெத்செமனே when jesus went through a condition called hematidrosis remember I told you that he will not even live for 3 more days even if he were taken to the best hospital in the world from the garden of Gethsemane தோட்டத்திலிருந்து உலகத்தின் சிறந்த வைத்தியசாலைக்கு கொண்டு போய் இருந்தாலும்
மூன்று நாட்களுக்கு மேல் அவரால் உயிரோடு வாழ்ந்திருக்க முடியாத அளவுக்கு உள்ளே அவருக்கு உடைந்திருந்தது என்று சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா கெத்செமன உயனே இதல உன்னஹன்சே லோகே திபன ஹொதம ரோஹல்ட அரங்கில பிரதிகார கர தவஸ் துணகட வட உன்னஹன்சே ஜீவத் வெண்ட பே கெனக்கு இகன்னுவா மதகத இந்த சமாதான பலியாய் இயேசு மரிக்கும் போது மே சமாதான சாந்தி பூஜாவலே இயேசுவாசே மெரெத்தி அவருடைய உள் இந்திரியங்கள் எல்லாம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டன உன்னஹன்சேகே அபியந்தரே ஹம்ம அவயாக்ம தேவியன் உன்னஹன்சே தெதுன்ன அது தான் கெத்செமனே தோட்டத்திலே நடந்தது ఏక తమా గెత్సెమన ఉయనేది సిద్ధవు సో వెన్ జీసస్ డైడ్ యాస్ ద ప్రీ పీస్ ఆఫరింగ్ హి గేవ్ ఆల్ హిస్ ఇంటర్నల్ ఆర్గన్స్ టు ద ఫాదర్ యాస్ ద పీస్ ఆఫరింగ్ అపో ఆండవరాగి యేసు మొదల్ ఎంత పలియాగ మరిత్రుకరా ఎదోట యేసు క్రీస్తు సాంసే పలము పూజావలేస మొన విధియద మెరునే సమాధాన బలియాగ శాంతి పూజా విధి సో ద ఫస్ట్ సాక్రిఫైస్ జీసస్ ఆఫర్డ్ వాస్ ద పీస్ ఆఫరింగ్ where he gave the internal organs to the father avarude ullana indriyangal ellam avar pidavukku koduthar unnahanse ki abhyantara indriyan serum unnahanse piyana unnahanse pooja kara mattrade avar enna seigirar rathathaiyum sarirathaiyum engalukku koduthar nyabam irukkiradha idu ungalukkaga pitkapadugira ennude sariram idu ungalukkaga sindapadugira ennude ratham anithaide mona leben unnahanse ki rudhirayat sarirayat apita අපිට දෙන්නේ මතකද මේ නුඹලා උදෙසා කැඩෙන්නව ශරීරයයි මේ මාගේ රුධිරයයි කියලා අපෝ අන්ද නල්ල පගදී එංගලෙක කොටුවිට එතකොට යහපත් කොටස හොඳ දේ අපිට දීලා නල්ල දල්ලාත දෙයි ආණ්ඩවරුක කොඩුකරා වව් හොඳ නැති දේ දෙවියන් වහන්සේට දුන්නා so jesus gave the best part portion of that animal to us and the not very good portions to the father அப்ப மூன்று காரணங்களுக்காக அவர் மரிக்கிறார் சமாதான பலியாக එතකොට சாந்தி பூஜாவலேசு உன்னாசே காரணா துணக்கு உதேசா மரணයට பத் துணா ஒன்று பළවෙනි එක நன்றி செலுத்துவதற்கு சுத்தி கிரீம உதேசா இப்ப நமக்கெல்லாம் ரட்சிப்பை ஆண்டவர் வாங்கி கொடுத்தார் அல்லவா දැන් අපිට දෙවියන් වහන්සේ ගැලවීම ලබා දුන්නද නැද්ද ಅದர்க்கு நாம் நன்றி உடையவர்களா இருக்க வேண்டும் அல்லவா ஏකට අපි சுத்தி பூர்வகாய் විදිහට ඉන්න ඕනේ නැද්ද அந்த நன்றி பலியாக இயேசுவானவர் மரித்திருக்கிறார் ఏ స్తుతి పూజావలేస యేసు వాన్సే మెరునా వి హావ్ రిసీవ్డ్ సాల్వేషన్ ఫర్ విచ్ వి హావ్ టు బి థాంక్ఫుల్ టు గాడ్ అండ్ జీసస్ డైడ్ యాస్ దట్ థాంక్ ఆఫరింగ్ అడత ఆండవరుకు నాం పొరుతనే పన్ననాలు అది నిరేవేట్ర ముడియాదవర్గలై ఇరుకరో అనితక అపి దేవన్ వాన్సే పొరందునత అపిటేకి ఇష్ట కరగన్న బెర్యాయ అపి ఇన్న హెన్రికి ఎతనే పేర ఇపడత అది బహో దినకి హేమ తమ జనవరి మొదలాం తేది ఎట్టుపాంగప్పా పొరుతనే ஜனவரி பலவிந்தா வளண்ட கோமத அரகன்ன கிலோ பொறந்து கிலோ கணக்கல பொறுத்தன எடுப்பாங்க கிலோ காண்ட பொறந்து தினம் இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆயே மேவ கரண்ண இனி இப்படி தான் செய்வேன் ஆயே மேவ தமா கரண்ண ரெண்டாம் தேதி ஆகும் பொழுது போச்சு தேவந்தா வெத்தி வரை அப்புறம் பர்த்டே வரும் இட பாசி உபந்தினேனோ பர்த்டே அன்னைக்கு தீர்மானம் எடுப்பாங்க உபந்தின தவஸ் தீர்னக்க முதலாம் தேதி ஜனவரி 1 எடுத்தது நடக்கல கஷ்டமா போயிருச்சு ஆனா இந்த பர்த்டேயோட இனி பாருங்களே अरे जनवरी पलविंदा गिष्ट मे उपंदे बलोड अतना अदिंजी अने दस तीर अब क्रिस्म से नो इलेना और वेडिंग डे वो मे wedding day no illati church anniversary var edavadhu varum evanatha sabha samvatsare no monar eno varshathukku or 4-5 thadava poruthanaigalai pannuvathu namakku palakkamagave poi vittu avrudra hatra pasavathava porundu venaka apinna puruddak vela anal marnal pathinga na adu odachikittu than ukandirpom appa ilanga davu valandhe kadla thama jeevathu ovvor murayum theermanam edukkumbodhu paakanum eppadi edukkiradhu nu amma daava ara porunduva ganindhi valandone komade ganne kela indha thadava மேசரே இந்த தடவை நான் நிக்க போறேன் மேசரே வாங்க இன்ன குமாரி அந்தி ஆகும் பொழுது அடுத்த நாள் காலையில பறந்து கண்ணுகடம் அவசன அலங்கடா so we take decisions every january 1st we take decisions this year from today i am going to be like this but the next day we go back to square one and then the birthday happens and on the birthday we take a decision then there are certain important events that happen in our lives and we take decisions you know we are a people who cannot keep to our promises nammudaiya poruthanaigalai niraivetra mudiyada manithargal dhaan nam amava illaya appi ganna porundu emanada vena porundu ishta karanda berry minisu thama api melangada ungalku anal aandavaragiya yesu nam sarbaga
அவர் அந்த பலியை ஒப்பு கொடுத்து விட்டார் ஹபை தேவியன் வான்சே வண்ணாவ் இயேசு சுவாசே அப்பி வெனுவென் ஏ பொருந்து தேவியன் வான்சே உன்னாசே ஒப்பு கரா அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் நம்முடைய பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேறுகின்றன உன்னாசேகே குருசே மரணே கண்ண கொட்டgina அப்பே பொருந்து சியல் லிஸ்ட் உண்டு ஆகவே இனி பொருத்தனை நாங்க பண்ணலாமா தேவையே இல்ல ஆய அப்படி பொருந்து ஒக்க இஷ்ட கரண்டு வந்து அவசியமான சின்ஸ் ஜீசஸ் ஹஸ் given his peace offering by way of a vow completion on our behalf we don't have to vow ippa pudhiya patla poruthana panni aandavara shape panna muyachi panna kudada neenga denga alud jesus meedhi porondu ishta karagena eva devyan vahanseta oppu karanna ehema shape karaganna utsaaganna avashyam illa kristavargal il ilichavai thanama poruthana edupanga avanga nenikiradhu periya idunu then samara christian kararu neenga kata kadichchem wage me porondu krista porondu gannaka loku deyak kela idunu some people think you know they are very big people and they take some stupid they make some stupid vows andavare swamini enakku and 8 lakh rupaya kadan irukudu matta lakh rupaya nayath thiyeno and 8 lakh rupaya kadanai neer adaithal e lakh rupaye nay obahanse piyavvana na church ku varen mama sabhavate eno enama ivar church ku vanda than church nadakkum maadhiri andavar nenikiraara hari edame ame sabhavata avan tama sabha paavathinna vage divyanvasithana appo ivar church ku kondaradhukku 8 lakh rupaya andavar kattuvar edora me ava sabhavata genna divyanvas lakh rupaya givai adutha naal kaalaiyil enbi kadha thorakkum bodhu enle ponnu kadakkum ilanga davase dora aridhe enlo paathino 8 lakh 10000 rupaya 8 lakh 10000 but if you don't do that I will not come to church enak and kadanai adaikavittal naan sabaiku varamaten ovanse lakshana mata gevenathum sabahoda enna ini enna aandavarku enna devyanvasire mugo church ku povada ethana kodi kanakana aal iruka adoda onney seethukirtum sabahoda enna ethi kodi kanam minis inna eking ekkina kidira povad ganan ganno nammodu ayyo aandavare neer enak inda prachane theerthal naan ladies meeting varugiren samaruna swamini upavase mage prashne nirakarane karana mama ladies meeting eno ama ivanga ladies meeting vandhan perusa mount carmel church valara bodu ame ladies meeting ekata avantama me carmel parvat sabhalu kooda me vardhane venna valanga avangalukku ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி செய்தால் நான் என் பிள்ளையை நான் சண்டே ஸ்கூல் அனுப்புவேன் சுவாமி உபவாசம் மட்டும் மேம கரான மகே தரோ சண்டே ஸ்கூல்ல கடைவனோ என்னமோ இந்த புள்ள உங்க புள்ள சண்டே ஸ்கூல்ல இல்லடி சண்டே ஸ்கூல்ல மூடிடுவாங்க மாதிரி அரே நம்ம ஓபே தரோ சண்டே ஸ்கூல்ல கே நத்த சண்டே ஸ்கூல் கரானே மனே வகை விளங்குதா ஆண்டவரே நீர் எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் சுவாமி உபவாசம் மட்டும் ரூபாய் 110000 துன்னனா நான் 1 லட்சம் தசமபாகம் அல்ல நான் 2 லட்சம் கொடுப்பேன் மாமா லட்சයක් නෙමෙයි லட்ச දෙකක්ම தசம் கொடுத்து දෙනවා அப்ப உங்களுக்கு 10 லட்சம் கொடுத்து தனக்கு 2 லட்சம் எடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தேவனா நேரடியா அவரே 10 லட்சத்தை எடுத்துக்குறாரே இது ඔබට லட்ச 10000ක් දීලා ඔබගෙන් ලක්ෂ 2ක් උන්වහන්සේ ලබා ගන්න ඕන කෙලිම උන්වහන්සේ ලක්ෂ 10ම ගනින්නේ නම් ආණ්ඩවර න පිච්චේ කරනා අය අපේ දෙවියන්වහන්සේ හිඟන්නේක්ද you know lord if you give me 1 million then I will give you 200,000 haha not 100,000 but 200,000 I mean if God has to give you 1 million to get back 200,000 he will get his 1 million without you don't think you are hyper smart you are very important ungala pathi overa nenikadinga velangada oppa kenna paninga owner oda hitandeva sir nane ipdi pannirukken தேவதாசியா மேம கரல தினம் வந்து இப்படி பண்ணி ஜெபம் பண்ணிருக்கேன் நான் மாமா இஸ்ரமே யாஜ்ஞா கரல தினம் ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி செய்தால் சாமி உபஹாசே மட்ட மேம கரானா நான் உமக்கு இப்படி செய்வேன் மாமா உபஹாசே மேம கரணும் ஆண்டவர் பவரே தேவனா வந்துட்டேன் அப்படி அப்படி இது இதுவரைக்கும் இப்படி யாராவது செஞ்சவங்க இருந்தீங்கன்னா வைக்கப்படாதீங்க நானே சொல்லிட்டேன்ல இருந்தா கைய தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் மேவன திருது வேணாதே மேம கரவ காட்டினோம் நான் அத்தசன் மாமா பிலி காண்ணானே இது என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம மொனத ஒப்ப தின கண்டோனே நம்ம ஒண்ணும் பெரிய இது கிடையாது அப்ப நீங்க மாளுகுளொக்கனவே அவங்கதா நம்ம ஆண்டவருக்கு பண்றேன்னு சொல்றது ஒண்ணும் பெரிய இது கிடையாது அப்ப திவ்யன் ஆசிர கரண்ணம் கினக மாளுகு தேக் நவே அதாவது ஆண்டவரே நான் அப்படியானால் ஊழியம் செய்வேன் நீர் எனக்கு அதை தந்தால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன் சௌனி உபஹாசே மேக் மட துண்ண நம்ம உபஹாசர சேவை கரணும் ஆண்டவர் சொல்றாரு திவ்யநாசி கேனோ நான் பவுல் பேதுரு மத்தேயு பர்தலமேயு மாதிரி பெரிய பெரிய ஆளெல்லாம் வச்சு ஊழியம் செய்கிறேன் மாமா பவுல் பேத்ரு
බර්තලමෙව්වා පාවුල්ලාගේ ලොකු ලොකු කට්ටිය තියාගෙන සේවය කරේ. මී වෑන්නම් පෝ. උඹ එපා ඵලයන්. මලගෙන උංගලක. තේන්නද ඔබට? ආණ්ඩවරෝඩ පෙරිය තනම් මන්න පෝ කුඩාද. දෙවියන් වහන්සේත් එක මහා ලොකු ලොකුකම් පෙන්වන්න එපා. නමක තමයි අද පෙරස්. ඒක අපිට තමයි ලොකු. ආණ්ඩවරුගේ පෙරස්. ඉනි අද මාරි පන්න කුඩාද. ඔකේ ආ. දෙවියන් වහන්සේ ඒක ලොකු නෑ. ඒ නිසා ආයෙම කරන්න හොඳ නෑ. නේරලිය නේරඩිය පාකරමුණුක සොල්රේ. ඔකේ. මෙසජ් එක බලන අයටත් කියන්න. සල පෙර වෙලි නාට්ල ඉඳගිට කූතාඩුවාන් එන තේරිමා? සමහරු පිට රට ඉඳගෙන පිස්සුනන්න කොහොමද දන්නවද? එනක් ඉඳ නාට්ලේ විසා இல்லை. සමනි මට මේ රටේ වීසා නෑ. ආණ්ඩරේක විසා කොඩුතා. සමන් වහන්සේ මට වීසා දුන්නා නම් මම චර්ච් එක පොවේ. මම සභාවට යනවා. කුඩුකවේ මට. දෙන්නව නෑ. එන නී චර්ච් එකේ වර වෑනා. ඇයි කියනවනම් ඔබ සභාවට එන්න මෙපා. චර්ච් එක වර මුන්දියේ උනක ඉපිට තිමුරනා. සභාවට එන්න කලින්ම උඹට මේව උඩම් කොමනා. චර්ච් එක වන්ද එන්න අටකසම් බණුවේ. සෝනක විසාවේ කඩයද නී එළියෙවේ ඉරු. සභාවට ආවන් පස්සේ උඹ මොන මොන පිස්සු නටයිද දන්නේ? උඹ එළියෙම ඉරපම සභාවට එන්න මෙපා. බලනවා උංගලක එම් පුල්ලකේ කල්යාණ නඩන්දාල් මගේ දරුවට විවාහ සිද්ධ වුණා නම් නා ඉපිට සේවේ. මම මෙහෙම කරනවා. බලනවා එනක පොණ්ඩාටි කැඩචා. මට විරිඳල් ලැබුණා නම් නා අවලෝඩ ඔලියෙදක පොවේ. මම ඈත් එක්ක සේවයට යනවා. අප ආණ්ඩවර සොල්රාරේ. ඒතත් දෙවනාසි කියනවා. නී ඒ ඔන්නම් පෙරසා කිලිකිර ඉල්ල. උඹම හරියට මේ හරියට කරගෙන යන්න. ඉතල වෙන අවලෙන් කුටිට පොන එන්නත කිලික පොර. එතකොට ඒකවත් එක්කන් යන උඹ මොනවද මේ කරන්න යන්නේ? ඉප්පවේ සුමා පොයිට වරන් වලල ලං කඩ කඩ යන්න ඉඳි වඩ සාප්පිටුකිට ප්ලේන්ටි කුටිචිකිට ඈ තීර්කදේශන මාරි இருக்கோ. ஹ தனியா போவும் போதே விசிட்டிங் போறேன்னு சொல்லிட்டு வடை சாப்பிட்டுகிட்டு டீ குடிச்சிட்டு போற வீடுகள்ல போய் பைபிள பத்தி பேசாம அவன் குடுக்குறத தின்னுகிட்டு புறா வித்துகிட்டு காக்கா வித்துகிட்டு என்னது அது வான் கோழி வாங்கிகிட்டு சொல்ல சொல்ல எல்லாம் சொல்ல அதுதான் தேவநாதர் கேனவா சமாரு நம்ம பாஸ்டர் மகேஷ் கேல கேன்னே சமாரு சமாரு கேன புலோ சுவாமினே வாஹன்சமட வரியாவா துண்ணனம் මං ඇයත් සමග ගොස් සේවය කරන දේවනසිකයි. ඔව් උඹ තනියම යනකොටම උඹ කොහෙද සේවය කරන්නේ? උඹ යන එවුන් එක්ක උඹ කලුකුන් ගන්නවා, උඹ තාරාව ගන්නවා, ඈ ඊට පස්සේ උඹ කපුට ව්‍යාපාරය කරනවා. යනකොට වඩේ කනවා, එනකොට ආප්ප කනවා, ප්ලේන්ටි බොනවා, ඈ ඊට පස්සේ ප්‍රෙෂර් හැදෙනවා. ඈ ඒ අස්සේ උඹට ගෑණියෙක් එක්ක යන්න කිව්වම දෙන්නටම ප්ලේන්ටි බොන්න මං සල්ලි දෙන්න ඕනේ. දෙන්නටම කලුකුන් ගන්න. සමහරව ඒ වගේ පාස් තමයි ශෝ දන්නවා. සිලපේර අපිටා වෙලකදා සිලපේර අපිටා இல்லல நான் என்ன சொல்றேனே நானும் அப்படி செய்து இருக்கேன் மமத் ஹேம கல்ல தீனோ சில நேரம் எங்களுக்கு இப்ப சில நேரம் ஒரு காலத்துல எனக்கு ஒரு ஒரு எண்ணம் இருந்தது நான் தான் நல்லா கிட்டார் அடிக்கிறேன் කලින් තිබ්බ මම තමා හොඳට গিitar ගහන්න නෝන් තා නල්ලා පාඩරේ මම තමා හොඳට ගායනා කරන්නේ නෝන් තා ரொம்ப தியாகமா ஓளியம் செய்றேன் මම තමා මේ මාර්ක කැපීමෙන් சேவை කරන්නේ පුඩියලා எனக்கு இருந்தது මේ මටත් තිබුණා අද නෑ වේලේලා விட்டுட்டு ஊளியத்துக்கு வந்த போது புதுසල හැබැයි ඒ සියල්ල අතෑර වැඩ කරන කාලේ ඒ රැකියාව අතෑරලා சேவைට ආපු අලුත எனக்கு என்னமோ பெரிய நினைப்பு ஒரு பெரிய வேலையை விட்டுட்டு ஊளியத்துக்கு வந்துட்டாரா அதனால ஆண்டவருக்கு ஆண்டவர் ரொம்ப நன்றியுடையவரா எனக்கு இருக்கணும்ங்கற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஹரி லோகுகம திவ்யநாதே மட்ட மே ஹரி சுதி பூர்வகின்றோ மே හැම දෙම අතල්ලා මම ආපු නිසා ඒ වගේ තමයි තිබ්බේ මල්ල නේර ஆண்டவர் எனக்கு நன்றாய் பேசி என்னை மாற்றி விட்டார் හොඳ වෙලාවට திவ்யநாதே යහපත් මට කතා කළා මාව යහපත් විදිහට මාරු කරා ඒකට ஊளியம் செய்ய கிடைத்ததே ஒரு பெரிய பெரிய கிருபை அப்பா උන්වහන්සේට සේවය කරන්න ලැබුණ මේ එකම අපිට විශාල අනුග්‍රහයක්. සභේක போக கிடைப்பது ஒரு கிருபை. සභාවට යන්න ලැබුණ එකම විශාල අනුග්‍රහයක්. විසිටින්ග් போக கிடைக்கிறது ஒரு கிருபை. විසිටින් යන්න හම්බෙන එක අපිට ඉතා විශාල අනුග්‍රහයක්. ලේඩිස් මීටින්ග් போக கிடைக்கிறது ஒரு கிருபை. කාන්තා රැසීමට එන්න ලැබෙන එක ඉතා අනුග්‍රහයක්. බයිබල් වාසික கிடைக்கிறது ஒரு கிருபை. බයිබල් කියවන ලැබෙන එක ඉතා විශාල අනුග්‍රහයක්. මම පුරුතන පෙරසා පුරුතන පන්නේ ආණ්ඩවර කොළපිකිට කකුඩා. අපි නිකන් ලොකුවට පොරොන්දු වෙවි දෙවියන්වහන්සේ මේ දෙවියන්වහන්සේ පොරොන්දු දීගෙන ඉන්න හොඳ නැහැ. It's purely by grace that we have received all the blessings that we are enjoying today. So we should not try to fulfill vows by trying to show that we are special or we have something special. You know, God is huge. ஆண்டவர் பெரியவர். දෙවියන්වහන්සේ විශාලුතන්වහන්සේ. අවருக்கு நாங்க ஒண்ணோ இதத்தானே அத செய்ங்க அப்படினு சொல்ற அளவுக்கு முடியாது. ஒரு நாள் முடியாது. උන්වහන්සේට අපිට කියන්න බෑ මේක දෙන්න මම මේක දෙන්නා කියලා කවදාවත් අපිට කියන්න බෑ උන්වහන්සේට. මොනවාද උංගලක? අද යේසුවිනුඩේ පළියලේ අවර් செய்து முடித்து விட்டார். උන්වහන්සේගේ පූජාවෙන් උන්වහන්සේක කළාමාර කරා. கடைசியாக மூன்றாவது காரணம். තුන්වෙනි කාරණා අවසාන වශයෙන් அவருடைய சமாதான பலி ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உறவை உறவை குறித்து ஒரு நோக்கம் இல்லாமல் சும்மா கொடுக்கப்படுகின்ற பலி. ஏ උන්වහන්සේගේ
සාන්තිකර පූජාව උන්වහන්සේත් අපත් අතර තිබෙන්නා වේ සම්බන්ධතාවයට කිසිම අරමුණක් නැතුව කරවුව ඒක පූජාවක්. The third reason why they gave peace offerings was just a free will offering, not in expectation of anything or not trying to give thanks or anything, but just a free will offering. Lord, I'm happy with you. I know you are happy with me. Andore ni rennodu santoshama irukkire. Nanum ungalodu santoshama irukkire. Swami obahanse magath ekka samadhanen preethin inna. Mamath obahanseth ekka preethin inna. Ippo aandavar nammodu santoshama irukkara illaya? Then devyanwahanse apeth ekka preethin innawa nadda? Nama aandarodu santoshama irukkrama illaya? Api devyanwahanseth ekka preethin innawa nadda? Yedanal mona hethuwak udhari? Aandavarudaya Yesuvinudaya palinaya. ஆண்டவராகிய இயேசுனுடைய பலியினால தான் அந்த நிலைமை நமக்கு வந்திருக்கிறது. தேவனாகியே பூஜாவ நிசா தம அபிட ஏ அவஸ்தாவ ஏ லபிலா தியின். Today we are okay with God and God is okay with us. We have a good rapport with God. We have a good fellowship with God only because of Jesus. இன்றைக்கு நமக்கு ஆண்டரோட நல்ல உறவு இருக்கறதாமா இல்லையா? அது வெந்தி அபிட தேவனாகியத்துக்கு கொஞ்சம் சம்பந்தமே தீனோத நெද්ද? பாதியிலே போகும் பொழுது ஆண்டரோட பேசிக்கொண்டு போகிறோம் இல்லையா? அபி பார் கமன் கரதி தேவனாகியத்தை கதா கரகன ஏனா? வீட்ல இருக்கும் பொழுது ஆண்டரோட பேசுகிறோம் இல்லையா? அபி நிவசே இந்த தேவனாகியத்தை கதா கரனோ. எங்க இருந்தாலும் ஆண்டரோட ஜெபிக்க கூடிய நிலைமை இருக்குது. கோயே ஹிட்டியா தேவனாகியத்தை யாச்சா கண்ட அவஸ்தாவ திபேன. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷமான உறவு இருக்குது. தேவனாகியத்தை அபிட இத பிரீதிமத்து சம்பந்தாவே கெல்ல தியோ. அந்த சந்தோஷமான உறவை ஏற்படுத்தி கொடுத்தவர் இயேசு தன்னுடைய பலியின் மூலமா. ஏ பிரீதிமத்து சம்பந்தாவே ஏத்தி கராவ தேவனாகிய தமா இயேசு So the peaceful relationship we have with God has been made possible only through the death of Jesus Christ on the cross. நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்னவ இருதின 1 யோவான் 2 அதிகாரம் 3வது வசனத்திலே இருந்து பேச போகிறேன். 1 யோவான் தேவனி பரிச்சயத்தை 3வது பதையில தான் கதா கரண்டேன். So from next Sunday I'm going to start speaking from 1 John chapter 2 and verse 3.